வணக்கம் நண்பர்களே. தெரியாம நடந்த ஒரு விஷயத்த பெருசுப்படுத்தாம அப்படியே விட்டுருந்தா பல பிரச்சனைகள் வராமலே போயிருக்கும். அப்படி தம் மேல தப்பு இல்லாத ஒருத்தனோட ஈகோவை டச் பண்ணனா இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற மலையாளத்துல வெளியான ஐயப்பனும் கோஷியும் படத்தோட கதை தெளிவா நமக்கு சொல்ல போகுது. ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆன மிடில் ஏஜ் இளைஞன் கோஷி குரியன். கேரளாவில் கிழக்கு பக்கமாக இருக்கிற அவரோட சொந்த ஊரான கட்டப்பனையில் இருந்து நண்பர்களை பார்க்கறதுக்காக ஊட்டிக்கு போகிறாரு. அவரோட டிரைவர் குமரன் வண்டியை ஓட்ட பின்னாடி சீட்டில் நல்லா சரக்கடிச்சிட்டு தூங்கிட்டு வர்றாரு கோஷி. மெயின் ரோட்ல போனால் ரொம்ப தூரங்கிறதால கேரளாவில் வடக்கு பக்கமாக இருக்கிற காட்டுப்பகுதி வழியாக போகிறப்ப தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற அட்டப்பாடிங்கிற கிராமத்து வழியாக போகிறாங்க. அந்த சமயத்தில் அட்டப்பாடி சப் இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் நாயர் தங்களோட நைட் செக்கிங் டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பலான முடிவு பண்ணுற நேரம் சரியாக கோஷியோட கார் அங்கே வருது. சரி, இந்த ஒரு வண்டியை மட்டும் செக் பண்ணிட்டு கிளம்பலான முடிவு பண்ணுறாங்க. கான்ஸ்டபிளில் ஒருத்தர் போய் டிரைவர் கிட்ட டீட்டெயில் கேட்குறாரு. அப்படியே கண்ணாடி வழியாக உள்ளே பார்க்குறப்ப உள்ள சரக்கு பாட்டில் நிறைய இருக்கிறது தெரியுது. உடனே பின்பக்க கதவை வேகமாக திறக்க நல்லா தூங்கிட்டு இருந்த கோஷி இதில் எதிர்பாராமல் கீழே விழுந்துடுறாரு. அந்த அட்டப்பாடிங்கிற கிராமத்தில் மது விற்கவோ வாங்கிட்டு வரவோ அந்த வழியாக கொண்டு போகவோ கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் புதுசாக வர்ற கோஷிக்கு இது தெரியாதே. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக ஊட்டிக்கு போகிறதாகவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிலிட்ரி கோட்டால் இந்த சரக்கு பாட்டில்களை வாங்கிட்டு போகிறதாகவும் சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் அதை ஏற்றுக்க மறுக்குது. அதுக்குள்ளேயே கோஷிக்கும் அங்கே நிற்கிற கான்ஸ்டபுளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பாக்குது. இதையெல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஐயப்பன் நாயர் கோபமாக வந்து கோஷியோட கண்டத்தில் ரெண்டு அரை விட்டு வண்டியில் ஏற்ற சொல்கிறாரு. ஸ்டேஷனுக்கு போனதும் சரக்கு பாட்டில் கடத்தினது, போலீஸை வேலை செய்ய விடாமல் தடுத்தது, அவங்கள தாக்குனதுன்னு ரெண்டு மூணு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ கோஷி உங்களை சும்மா விட மாட்டேன், நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு சத்தம் போடுறாரு. இதனால் கோபமான ஐயப்பன் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி இன்னொரு செக்ஷனையும் சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாரு. இந்த விஷயத்த தன்னோட உயரதிகாரிக்கும் சொல்கிறாரு. கோஷி அவரோட டிரைவர் ரெண்டு பேரோட மொபைல் ஃபோனையும் வாங்கி வச்சுட்டு டிரைவரை வெளியவே உட்கார சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆனதும் கோஷிக்கு ஃபோன் வருது. கோஷி ஃபோனை தர சொல்லி கேட்குறாரு, ஆனால் தர மாட்டேங்கிறாங்க. அட, யார் ஃபோன் பண்ணுறாங்கனாவது சொல்லுங்கன்னு கேட்க அப்போ அங்கே இருக்கிற ஏட்டு அதை பார்த்துட்டு இது யார் சினிமா டைரக்டர் பேர் மாதிரியில் இருக்குதுன்னு கிண்டல் பண்ணுறாரு. ஆமாயா, அவர் சினிமா டைரக்டர் தான்னு சொல்கிறாரு கோஷி. வேற யார் யார் நம்பர் இதில் இருக்குன்னு பார்த்துட்டே வர்றப்ப கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி பேரும் அதில் இருக்கிறத பார்த்ததும் மற்ற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆள் ஏதோ பெரிய செல்வாக்குள்ள ஆள்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஃபோனில் விஜயன்ற பேர் வருது. உடனே இப்போ இருக்கிற சிஎம் பினராயி விஜயன் நம்பர்லாம் இல்லை, ஆனால் அது ஐஜி விஜயன் சாரோட நம்பர்னு சொல்ல அப்படியே வெல வெளத்து போயிடுறாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு சிஎம்மை விட தங்களோட உயரதிகாரி ஐஜி தானே பெரிய ஆடு. இந்த விஷயத்தெல்லாம் தன்னோட ரூம்லேருந்து கவனிச்சிட்ருக்கிற ஐயப்பன் அப்படியே வெளியே வந்து தன்னோட உயரதிகாரியான சிஐ கிட்ட கோஷியை பற்றி சொல்கிறாரு. சரி, கேஸ் டீட்டெயில்ஸ் கம்ப்யூட்டரில் ஏற்றியாச்சுல, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆளுக்கு எப்படியும் 10 நாள் கழித்து தான் ஜாமீன் கிடைக்கும். அதனால் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி கொஞ்சம் கூல் பண்ண பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ கோஷியை தன்னோட ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாஃப்டாக விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு ஐயப்பன் நாயர். தனக்கு ஜாமீன் கிடைக்காது, தான் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும்னு தெரிஞ்சதும் கோஷி கோபமானாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் தந்திரமாக ஒரு காரியம் பண்ணுறாரு. தனக்கு பயங்கரமாக தலைவலிக்கிற மாதிரி நடிக்கிற கோஷி இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் ஆல்கஹால் சாப்பிட்டா சரியாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. இப்போ ஆல்கஹாலுக்கு எங்கே போகிறதுன்னு ஐயப்பன் கேட்க, அதான் என்கிட்டருந்து பறிச்சிங்களே அதில் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே சரி, இப்படியாவது கோஷியை கூல் பண்ணுவோம்னு அங்கே இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு பாட்டிலை கொண்டு வர சொல்கிறாரு. வந்ததும் சீல் வச்சுருந்த பாட்டிலை திறந்து அதை ஒரு கிளாஸ் ஊற்றி தர்றாரு. ஆனால் கோஷி பெரிய செல்வாக்கான ஆள்னு தெரிஞ்சதுமே அவரோட ஃபோனை அவர் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஃபோனில் இன்ஸ்பெக்டர் இப்படி பாட்டிலிருந்து சரக்கு ஊத்துறத அவங்க கவனிக்காத மாதிரி வீடியோ எடுக்கிறாரு கோஷி. அதுக்கப்புறம் மறுநாள் கோஷியை ஜெயிலில் கொண்டு போய் அடைக்க கிளம்புறாங்க. அந்த சமயத்திலேயே கோஷி அரெஸ்டான செய்தி மீடியாவில் நியூஸாக வந்துடுது. கோஷி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிரைவர்கிட்ட மொபைலை கொடுத்து நான் திரும்பி வர்றப்ப இதில் ஃபுல் சார்ஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. 10 நாள் கழித்து ஜாமீன் கிடச்சி வெளியே வர்றாரு கோஷி. அப்போ கோஷியோட வக்கீல் வாரத்தில் 2 நாள் அட்டப்பாடி ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி நிபந்தனையோட தான் ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை கண்டுக்காத கோஷி டிரைவர்கிட்ட இருந்த தன்னோட ஃபோனை வாங்கி அதில் உள்ள வீடியோவை வக்கீல்கிட்ட காட்டி அந்த போலீஸ்காரனுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லி அந்த வீடியோவை மீடியாக்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ எல்லா சேனல்லையும் வந்துடுது.
போலீஸ்காரர் ஐயப்பன் நாயர் இப்படி சீஸ் பண்ற சரக்கு பாட்டிலை தன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு லேடி கான்ஸ்டபிளும் உடந்த அப்படின்னு செய்தியும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. உடனே அந்த லேடி கான்ஸ்டபிளை ஊருக்கு போக சொல்லி அனுப்பிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு ஐயப்பன். பின்னாடியே வர்ற கோஷியும் பக்கத்து ஊர்ல சாராய கடை நடத்துற குட்டமணிங்கிறவனும் சேர்ந்து ஐயப்பனை கிண்டல் பண்றாங்க. இப்ப கட்டப்பனையில இருந்து அட்டப்பாடி வந்து கையெழுத்து போட்டுட்டு போறது சிரமங்கிறதால தனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ மூலமா அதை கேன்சல் பண்ண வைக்க மூவ் பண்றாரு கோஷி. ஆனா ஐயப்பனை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நினைக்கிற அந்த சிஐ என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நான் ஒத்துக்கணும்னா அடுத்த போலீஸ் டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கோஷியை அந்த வீடியோவை கொண்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா கோஷி அதை சப்மிட் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்றாரு. எம்எல்ஏவும் அப்படி எதுவும் நடக்காது, நான் பொறுப்புன்னு உத்தரவாதம் தந்துட்டு கோஷியையும் சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்புறாரு. ஆனா கோஷியோட அப்பா பெரிய ரோஷக்காரர். கோஷி கட்டப்பணிக்கு வந்ததும் வாசல்லையே நிக்க வச்சு ரொம்ப கேவலமா திட்டி, அந்த போலீஸ்காரன் அதிகாரம் இருக்குன்னு தான் உன்னைய இந்த பாடுபடுத்தினான், பதிலுக்கு அவனுக்கு நாம பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஒழுங்கா இந்த வீடியோவை கொண்டு போய் டிஜிபி ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணு, அங்க அட்டப்பாடியில தங்கி கையெழுத்து போடு, எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க வா அப்படின்னு கோஷியோட மனைவி கண்ணு முன்னாடியே அவரை சத்தம் போட்டு அனுப்புறாரு. இப்ப ஐயப்பனை சந்திக்கிற சிஐ எம்எல்ஏ மூலமா இப்படி ஒரு டீல் பேசியிருக்கேன், அதனால வேலை திரும்ப கிடைச்சிடும்னு சொல்றாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு ஐயப்பன் நாயர். இப்ப ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறதுக்காக வந்து நிக்கிறாரு கோஷி. சிஐ ஸ்டேஷனுக்கு வந்ததும் உள்ள போய் கையெழுத்து போடுறாரு. அப்ப சிஐ அவர்கிட்ட, இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, ஒரு ரெண்டு தடவை டிஐஜி ஆஃபீஸ்க்கு அந்த வீடியோவை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சம்மன் வரும், போகாம விட்டுட்டா அப்புறம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப திடீர்னு அப்படியே மூடு மாறின கோஷி டிஐஜி ஆஃபீஸ்க்கு வர சொன்னா எப்படி சார் போகாம இருக்க முடியும்னு கிண்டலா கேட்க, உடனே கோபமாகற சிஐ ஸ்டேஷன்ல உள்ள போலீஸை விட்டு கோஷியோட மொபைல் போனை எடுக்க சொல்றாரு. ஆனா அதை தன்னோட வக்கீல்கிட்ட கொடுத்து டிஐஜி ஆஃபீஸ்ல கொடுக்க சொல்லிட்டதா சொல்றாரு கோஷி. ஆனாலும், கோஷி நீ ஏன் இப்படி உங்க அப்பா சொல்றாருன்னு திரும்ப வம்ப விலை கொடுத்து வாங்குற, உங்க அப்பா அந்த காலத்து ஆளு அப்படிதான் இருப்பாரு, அவர் சொன்னாருன்னு நீ ஏன் திரும்ப இப்படி பண்ற, உன் பொண்டாடி குழந்தைங்க நிம்மதியா இருக்க வேணாமான்னு லாயரும் கோஷியோட ஃப்ரெண்டும் கோஷிய சத்தம் போடுறாங்க. சரிப்பா, நான் இனி பிரச்சனைக்கே போகல அப்படின்னு சொல்றாரு கோஷி. இந்த ஐயப்பன் நாயரை பார்த்து நேர்ல சொல்லிடலான்னு அவரை பார்க்க கிளம்பி போறாரு. இப்ப ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிற உயர் அதிகாரி ஐயப்பன் நாயரை கூப்பிட்டு இனி இந்த விஷயத்துல என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கைவிரிச்சிடுறாரு. அதனால அங்க இருந்து தான் ஊருக்கு போற பஸ்ல ஏறி கிளம்புறாரு ஐயப்பன். அவர்கிட்ட பேசி சமாதானமா இதை முடிக்கலாம்னு வந்த கோஷியும் காரை விட்டுட்டு அந்த பஸ்லயே ஏறுறாரு. ஆனா பஸ்ல ஏறினதும் ஐயப்பன் நாயர் தன்னை மிரட்டுற மாதிரி பேசுறத கேட்டதும் திரும்பவும் கோஷியோட ஈகோ தலை தூக்குது. நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சவால் விட்டுட்டு பஸ்ல இருந்து இறங்கி கார்ல குட்டமணியோட சாராய கடைக்கு போறாரு கோஷி. இப்ப பஸ்ல போற வழியில குட்டமணியோட கடையை பார்த்ததும் பஸ்ஸை நிறுத்த சொல்லி இறங்குறாரு ஐயப்பன். முந்தி அவர் டியூட்டியில இருக்கப்ப ஒரு கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாரு ஐயப்பன். ஜாமீன்ல வெளியே வந்த அவன், நீ இந்த யூனிஃபார்ம்ல இல்லாம என் ஏரியா பக்கம் வந்து பாரு, அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சவால் விட்டுட்டு போயிருந்தான். அதனால இப்ப குட்டமணியோட சாராய கடைக்கு போய் அவங்க கிட்ட இப்ப நான் டியூட்டியில இல்லை, என்ன செய்யணுமோ செய்டா அப்படின்னு சொல்லிட்டு குட்டமணியை போட்டு பொழந்து எடுக்கிறாரு. அங்க இருக்கிற புல்டோசரை வச்சு அவனோட கடையவே அடிச்சு தரமட்டமாக்குறாரு. இதை பார்த்த கோஷி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்ப அங்க வந்து அவரை தடுக்கிற சிஐ கிட்ட, இனி நான் சட்டம் எல்லாம் பார்க்க போறதில்ல சார்னு ஐயப்பன் சொல்ல அவரை ஸ்டேஷனுக்கு ஜீப்ல ஏத்தி அனுப்பி வைக்கிறாரு சிஐ. அங்க நிக்கிற கோஷி கிட்ட வந்து, கும்மட்டிங்கிற ஒரு கூட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, தங்களோட நியாயத்துக்காக தங்களை எதுக்குறவங்களை கொலை பண்ணவும் தயங்க மாட்டாங்க, அந்த தலைமுறையில வந்த கடைசி ஆளு தான் இந்த ஐயப்பன், இவனுக்கு இந்த வித்தையை கத்து கொடுத்த வாத்தியார், நம்மளை காப்பாத்திக்கணும்னா நமக்கு அதிகாரம் வேணும், போய் படிச்சு போலீஸ் வேலைக்கு வான்னு சொன்னதால அடிதடியெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையில நேர்மையாவும் கண்டிப்பாவும் நடந்துட்டு வர்றாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நீ இப்ப சீண்டி விட்டுட்ட, இனி நடக்கிறத அனுபவிக்க தயாராயிருன்னு சொல்லிட்டு போறாரு. சொன்னது மட்டும் இல்லாம அன்னைக்கு சரக்கு கொண்டு வந்ததா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கல்ல, அதுக்கு காரணமாக இருந்த கோஷியோட காரை பஸ் போக்குவரத்தே இல்லாத ரோட்ல வச்சு சீஸ் பண்றாரு. அதுக்கு உடந்தையா இருந்ததா அவரோட டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப பர்ஸ் மொபைல் போன் எல்லாம் கார்லயே மாட்டிக்கிட வேற வழி இல்லாம பொடிநடையா நடக்க ஆரம்பிக்கிறாரு கோஷி. இடையில திடீர்னு பைக்ல வர்ற ஐயப்பன் போனா போகுதுன்னு கோஷிக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் கோஷி தன்னோட ஈகோவால அப்பவும் வீம்பா நடந்துகிட்டதால அவரை நடு வழியில இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு ஐயப்பன்.
இப்போ காரில் இருந்த கோஷியோட செல்ஃபோனை கொண்டு வந்து ஐயப்பன் கிட்ட கொடுக்குறாரு அவருக்கு விசுவாசமான கான்ஸ்டபிள். அந்த ஃபோனில் இருந்து கோஷியோட அப்பாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு அந்த பக்கம் கோஷியோட அப்பா கொந்தளிக்கிறாரு. அப்போ ஐயப்பன் பக்கத்தில் இருக்கிற தன்னோட மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி முழுசும் அவங்க குடும்பம் தூங்காமல் தவிக்கட்டும்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வழியாக நடந்தே நட்ட நடு ராத்திரி ஊருக்குள்ளே வர்றாரு கோஷி. அங்கே இருக்கிற லாட்ஜில் ரூம் கேட்டால் அந்த லாட்ஜ்காரன் ஐயப்பன் நாயரோட ஊர்க்காரன், அவரோட விசுவாசி, அதனால் லாட்ஜில் ரூம் தர மாட்டேன்னு சொல்கிறான். அதனால் அங்கே இருக்கிற மரத்தடி திட்டில் படுத்து தூங்குறாரு கோஷி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோஷியோட ஃபோனில் பேசி அவரோட அப்பாவை ஐயப்பன் நாயர் மிரட்டினார்ல, இதனால் கோபமான கோஷியோட அப்பா முதல்ல தான் பையன் பாதுகாப்பாக இருக்கானான்னு பார்க்க அந்த ஏரியாவில் உள்ள தன்னோட சொந்தக்கார பசங்க ரெண்டு பேரும் அனுப்புகிறாரு. அப்படியே கொஞ்சம் ரவுடிகளையும் வேற ஒரு ஊர்லேருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ கோஷியோட ஃபோனில் இருந்தே அவரோட அப்பாவை ஐயப்பன் நாயர் மிரட்டின தகவல் மேலதிகாரி மூலமாக சிஐ கிட்ட வருது. கோஷியோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தேடி போகிறப்ப அவர் லாட்ஜ் முன்னாடி மரத்தடியில் படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. கோஷிக்கு லாட்ஜில் ரூம் வாங்கி தர்றேன்னு சிஐ சொல்கிறாரு. ஆனால் கோஷி பீம்லா அதை மறுத்துறாரு. கொஞ்ச நேரத்தில் கோஷியோட சொந்தக்கார பசங்க அங்கே வந்து சேர்ந்து கோஷிக்கு ரூம் எடுத்து கொடுத்து தங்க வைக்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த லாட்ஜுக்கு எழுத்த மாதிரி வந்து நிற்கிற ஐயப்பன் நாயர் கோஷியோட ஃபோனை அவர் கண்ணு முன்னாடியே ரோட்டில் தூக்கி போடுறாரு. அது மேலே ஒரு லாரி ஏறி இறங்கி செல்ஃபோன் உடைச்சிருது. இதனால் ரெண்டு பேருக்கும் பெரிய கை கலப்பு ஆகிற வரைக்கும் போகுது. இதனால் கோபமாகிற கோஷி ஐயப்பன் நாயர்கிட்ட அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிற குட்டமணிக்கிட்ட போய் ஐயப்பன் மேலே கம்ப்ளைண்ட் போடுன்னு கேட்குறாரு. ஆனால் அவன் மாட்டேன்னு சொல்கிறான். வேணும்னா ஐயப்பனோட சம்சாரம் கண்ணம்மா மேலே போலீஸ் கேஸ் இருக்குது, அதை வச்சு அந்தால மடக்குங்கன்னு சொல்ல பொம்பளையை வச்சு ஆம்பளையை பணிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் கூட வந்தவங்களில் ஒருத்தன் இந்த கண்ணம்மா மேட்டரை கோஷியோட அப்பா கிட்ட போட்டு கொடுக்க, இப்போ அவங்க அப்பா கமிஷனர்கிட்ட கண்ணம்மா விஷயத்த என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி ப்ரெஷர் கொடுக்குறாரு. கமிஷனர் சிஏயை கூப்பிட்டு கண்ணம்மா ஒரு அரசு அதிகாரியை அடிச்சிருக்கா, அவளுக்கு நக்கலைட்ஸ் இயக்கத்துக்கு கூட தொடர்பு இருக்கிறதாவும் தெரியுது. ஒன்று ஐயப்பன் நாயர்கிட்ட சொல்லி இதெல்லாம் ஒழுங்காக விட்டுற சொல்லுங்க, இல்லைனா கண்ணம்மாவை தேடும் குற்றவாளியாக அறிவிச்சு 24 மணி நேரத்தில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு வர்ற ஐயப்பன் நாயர்கிட்ட இந்த விஷயத்த சிஐ சொல்ல, நான் கண்ணம்மாவை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன், நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுங்க, நானே அவளோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி மலைவாழ் இனத்தை சேர்ந்த அவங்க அம்மாவோட வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றாரு. இந்த பக்கம் தன்னோட அப்பா தேவையில்லாமல் தன்னோட பாதுகாப்புன்னு சொல்லி ரவுடிங்களை அனுப்புனது கோஷிக்கு பிடிக்கலை. நேரில் போய் அவரை ரெண்டில் ஒன்று கேட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியாக திரும்ப வந்துடுவோன்னு கட்டப்பனா கிளம்பி போகிறான். அங்கே போய் அவங்க அப்பா கிட்ட, இது எனக்கும் ஐயப்பன் நாயருக்கும் இடையில உள்ள பிரச்சனை, இதில் நீங்கள் ஏன் தலையிட்டு பிரச்சனையை பெருசாக்குறீங்கன்னு சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறமா தனக்கு தெரிஞ்ச சர்ச் ஃபாதர் மூலமாக ஏற்கனவே சொல்லி வச்சுருந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நேராக ஐஜி வீட்டுக்கு போகிறாரு. அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு, இதில் நான் ஆல்கஹால் அடிப்பவன்னும் அதுக்காக ஒரு ஹோமில் தங்கி சிகிச்சை எடுத்துக்கிட்டு பாதியிலே ஓடி வந்துட்டேன்னு சர்டிஃபிகேட் இருக்குது சார், எனக்கு அடிக்கடி டிப்ரெஷன் ஏற்படுறப்ப மருத்துவ ரீதியாக கொஞ்சம் ஆல்கஹால் கொடுத்து அதை சரி பண்ண முடியும், அதனால தான் அன்றைக்கி ஐயப்பன் நாயர் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஸ்டேஷனில் வச்சு சரக்கு ஊற்றி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே இருக்க வழக்கம் முடித்து அவருக்கு திரும்பவும் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். அவர் இப்போ பண்ணுற அடாவடிக்கெல்லாம் காரணம் அவர் பிறந்து வளர்ந்த இடம்தான். அவரை கண்ட்ரோல் பண்ணணும்னா அது அவர் காக்கி யூனிஃபார்ம் போட்டால் மட்டும்தான் முடியும். அதுக்கு எப்படியாவது ரெடி பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாரு. ஐஜியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு வேண்டிய ஏற்பாடை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே, எல்லாம் சுமூகமாக முடிய போதேன்னு நினச்சா அந்த பக்கம் ஐயப்பன் நாயர் என்ன பண்ணுறாருன்னா, அட்டப்பாடியில் ரெண்டு நாளாக கோஷியை காணோன்னதும் கட்டப்பனைக்கு தான் போயிருப்பாரோன்னு நினச்சி கோஷியோட வீட்டுக்கே தேடி வர்றாரு. கோஷி அட்டப்பாடிக்கே போயிட்டான்னு சொன்னாலும் நம்பலை. அப்புறம் கோஷிக்கிட்ட ஃபோனில் பேசினதும் தான் நம்புகிறாரு. ஆனால் இப்படி தேவையில்லாமல் தன்னோட வீட்டுக்கு போய் ஐயப்பன் நாயர் கலாட்டை பண்ணது கோஷிக்கு திரும்பவும் கோபத்தை வர வைக்குது. உடனே ஐயப்பன் வர்றதுக்குள்ளே நைட்டோட நைட்டாக புல்டோசரை வச்சு ஐயப்பனோட வீட்டை இடித்து தள்ளுறாரு. காலையில் வந்ததும் இடிஞ்சு கிடக்கிற வீட்டை பார்த்ததுமே கோபத்தோட கோஷி தங்கியிருக்க லாஜுக்கு வர்ற ஐயப்பன் பதிலுக்கு அங்கே நிற்கிற கோஷியோட காரில் வெடிமருந்தை கொட்டி வெடிக்க வைக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருக்கும் கை கலப்பு ஏற்படுது. இதில் ஐயப்பன் நாயர் கோஷியை ஒரு விதமான கிடுக்குப்பிடி போட்டு லாக் பண்ணுறாரு. கோஷிக்கு மூச்சு விடக்கூட முடியலை. அப்போ அங்கே வர்ற சிஐ இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் யார் மேலேயும் வீட்டை இடித்ததாகவும் காரை எரிச்சதாக புகார் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. வேற வழி இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புகிறாரு சிஐ.
அப்போ கோஷி கிட்ட சொல்கிறாரு, அன்னைக்கு உன் அப்பா அனுப்பின ரவுடி கும்பலை ஐயப்பன் அடித்து விரட்டினார் இல்லையா, அப்போ சும்மா அடிக்க மட்டும்தான் செஞ்சார், ஆனால் இன்னைக்கு எடுத்ததுமே உன்னை கொல்றதுக்காக ட்ரை பண்ணார் பார்த்தியா, அது அந்த கூட்டத்துக்கே தெரிஞ்ச கிடுக்கு பிடிட்டுருக்கு. நான் இன்னும் 10 செகண்ட் லேட்டாக வந்திருந்தா நீ உயிரோட இருந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டணும்னு நேராக ஐயப்பன் நாயர்கிட்ட போய் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வா, ஒத்தைக்கு ஒத்த மோதுவோம் தயாரான்னு சவால் விடுறாரு கோஷி. மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. போலீஸ் மப்டியில் நின்று சண்டையை தடுக்காமல் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அதே மாதிரி ஐயப்பன் நாயர் கோஷியை கிடுக்கு பிடிப்போட அப்போ களத்தில் குதிக்கிற போலீஸ் ரெண்டு பேரையும் பிரிக்கிறாங்க. உயர் அதிகாரி வந்து ஐயப்பன் கிட்ட, உங்கள் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டோம், மதியத்துக்குள்ளே டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் களைப்பாக அப்படியே உட்காடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஐயப்பன் நாயர் ரிட்டையர்டாக இன்னும் 1 வருஷம் மட்டுமே பாக்கி இருக்கிற சமயத்தில் புதுசாக ஒரு ஊரில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வாண்டடாக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றாரு. பார்த்தா அது நம்ம கோஷியோட ஊரான கட்டப்பனா. ஜாயின் பண்ணதும் நேராக கோஷியோட வீட்டுக்கு தான் போகிறாரு ஐயப்பன். என்னடா இது மறுபடியுமா அப்படின்னு கோஷி அவங்க அப்பா ரெண்டு பேரும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க. ஆனால் கோஷி கிட்ட வந்து தன்னோட கையை நீட்டி அப்படியே சிரிக்கிறாரு ஐயப்பன். பதிலுக்கு கோஷியும் கை கொடுத்து சிரிக்க அதோட படம் முடியுது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க தன்னோட பவரை இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது கோஷியோட கோபம். ஆனால் பவரில் இருக்கிற பெரிய ஆளுங்களோட செல்வாக்கை வச்சு போலீஸ்காரங்களை கட்டி போடுறாங்களேன்னு ஐயப்பன் நாயருக்கு கோபம். அந்த ஈகோ மோதலில் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த படத்தில் ஐயப்பன் நாயராக நடிகர் பிஜு மேனனும் கோஷி குரியனாக பிருத்விராஜும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட இயக்குனர் சச்சிதானந்த் என்கிற சச்சி இந்த படம் வெளியான சில மாதங்கள்லேயே காலமாகிட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு படத்தோட வீடியோ போட்டிருந்தோம். அந்த படத்துக்கும் இதே சச்சி தான் கதை எழுதியிருந்தார். அதுவும் ஒரு ஈகோ மோதல் கதை தான். இன்னும் அதை பார்க்காதவங்க டைம் கிடைக்கிறப்ப அதையும் பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.